ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஸ்வீட் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் வந்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஆயில் சூடானவுன்னே கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் கிறிஸ்பியானவுன்னே 1 கப்பு தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 100 கிராம் தேங்காய் வந்து யூஸ் பண்ணுறேன். 1 கப்பு இருக்கும் கரெக்டாக. தேங்காய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் வறுத்து ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வறுக்காமல் கூட போடலாம். அப்படியே வெள்ளத்து கூட தேங்காய் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டாக 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளத்தை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பேனில் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா நம்ம பூர்ணம் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். இத்தினோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளம் கரையிறதுக்கு 5-8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ 4 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள், ஓரளவுக்கு கரைஞ்சிருக்கு. ஸோ கை விடாமல் கலரை விட்டே இருங்க, சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரைஞ்சிரும். இப்போ கரெக்டாக 8 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை ஒரு தடவை வடிகட்டி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருங்க. நம்ம வெள்ளத்தை எல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம், பியூரா இருக்குது. ஸோ இன்னொரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச தேங்காய் முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்திட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப கலர் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து பாவாட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அது சரியாக வராது, ஃபுல்லாக கெட்டி சேர்ந்துடும். ஸோ ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க, அந்த தேங்காவோட வெள்ளம் வந்து சேரணும். அவ்வளோதாங்க, நம்ம தேங்காய் பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துடலாம். 1.5 கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்புறம் மாவுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்திக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வந்தவுடனே மாவை வந்து ஆட் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி 150 கிராம் கொழக்கட்டை மாவு வந்து எடுத்திருக்கேன். கரெக்டாக 1 பவுல் வந்து வரும். ஸோ தண்ணியும் மாவும் மெஷர்மெண்ட் கேட்டிங்கன்னா 1 பவுல் மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மாவு சேர்த்திட்டு 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடுப்பில் சுடுதண்ணி இருக்கும்போதே மாவு போட்டு பிசையிறனால ரொம்ப சாஃப்டாக வரும். அவ்வளோதான், கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ஒரு லிட் போட்டு ஊற வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ 2-3 நிமிஷம் வந்து கை விடாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கொழக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக ஒரு கொழக்கட்டை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கொழக்கட்டை அச்சில் தான் செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதி இருக்க மாவை வந்து ஒரு இட்லி துணியில் வந்து தண்ணியை நினச்சி மூடி வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு அச்சை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கையில் கூட செய்யலாம். ஸோ அச்சில் கொஞ்சம் மாவு வச்சுக்கோங்க. மாவு வச்சுட்டு சென்டரில் நம்ம தேங்காய் பூர்ணம் வந்து கொஞ்சம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னி கொஞ்சம் மாவு எடுத்து மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு ஒரு வாட்டி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் மட்டும் கொடுத்தா போதும், நம்ம கொழக்கட்டை சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலேயும் வந்து கொழக்கட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 4 கொழக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன். நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு ஈர துணி வச்சு மேலே கொழக்கட்டையை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு கரெக்டாக 8 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம கொழக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் இட்லி செய்கிற மாதிரி தான் இந்த ஸ்டீம் வந்தவுடனே நீங்கள் கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கொழக்கட்டையெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சிம்பிளான ஈஸியான ஸ்வீட் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் அர்ச்சனா. டேக் கேர்.